லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். ஒட்டுமொத்தமான 40 தொகுதிகளுமே ஸ்டார் தொகுதிகள் தான். அப்படின்னாலும் இந்த தொகுதியில் கூடுதல் அனல்ங்க. ஒரு காலத்தில் குரு சிஷ்யனாக இருந்தாலும் இன்றைக்கு நீயா நானான்னு அந்த தேர்தல் களத்தில் கொதிநிலையை எகிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டிடிவி தினகரன், இன்னொருத்தர் தங்க தமிழ்ச்செல்வன். அங்கே அதிமுக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது. இருந்தாலும் இந்த முதல்ல சொன்ன அந்த இரண்டு பேருக்கிடையில் தான் வார் பெருசாக இருக்குது. இரண்டு பேரும் சில பல வியூகங்களை வகுத்து கொண்டிருக்காங்க. தகிக்கும் தேனி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கைவிட்ட அமைச்சர்கள் அப்படின்னு புலம்பும் துரை, வைகோ மற்றும் மதிமுகவினர் என்ன நடந்துகிட்டு இருக்கு திருச்சியில. இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சிஎம் சென்டிமெண்ட், தகிக்கும் தேனி. காலம் பல்வேறு விசித்திரங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கால ஓட்டம் பல்வேறு காட்சி மாற்றத்தையும் கொடுத்துருக்குங்க. பலவற்றை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஒரு காலத்தில் குருவுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர், அவருடைய வெற்றிக்காக அயராது பாடுபட்டவர், எந்த அளவுக்குன்னா கடந்த தேர்தலில் அவருடைய கட்சி சார்பான வேட்பாளராகவும் போட்டியிட்டவர். இன்றைக்கு அவர் தன்னுடைய குருவை எதிர்த்து நீயா நானா அப்படின்னு களத்தில் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தகித்து கொண்டிருக்கு, கொதித்து கொண்டிருக்கு தேனி தொகுதிங்க. புரிஞ்சிருப்பீங்க, அந்த குருவாக இருந்தவர் அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன். அவரை எதிர்த்து திமுக சார்பாக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார் திரு தங்க தமிழ்ச்செல்வன். இவர்களை தொடர்ந்து அதிமுகவில் திரு வி டி நாராயணசாமி, நாம் தமிழர் கட்சியில் திரு மதன் ஜெயபால் களமாடுறாங்க. இப்படியாக 4 முனை போட்டி இருக்கு. இந்த பின்னணிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. என்னன்னா இங்க போட்டியிட்டால் உயர்ந்த பதவிக்கு பின்னாடி போயிடலாம் அப்படிங்கறதாங்க அந்த சென்டிமெண்ட். 3 முதலமைச்சர்களை பார்த்த ஒரு தொகுதிங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர், அவர் 1984 காலகட்டத்தில் இங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்டாரு, வெற்றி அடைஞ்சாரு, அவர் சிஎம்மா இருந்தாரு. அடுத்து அதே ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க தான் முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். அதன் தொடர்ச்சியாகவே பெரியகுளம் மற்றும் போடி நாயக்கனூர் இந்த 2 தொகுதிகளையும் போட்டியிட்டு வெற்றி அடைந்தவர் தான், சிஎம்மாகவும் இருந்தவர் தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். 3 முதலமைச்சர்கள் பார்த்த தொகுதி. ஸோ இங்கே நம்ம போட்டிட்டு வெற்றி அடைஞ்சோம்னா இன்னும் சூப்பராக வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேட்பாளருக்குமே சில எண்ணங்கள், கனவுகள் இருந்துட்டு இருக்குங்க. சரி, இவங்க போட்டுக்கொண்டிருக்கிற வியூகங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழவந்தன் தனித்தொகுதி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், கம்பம் மற்றும் பெரியகுளம், அதுவும் தனித்தொகுதிங்க. இந்த 6 தொகுதிகள் கொண்டது தான் தேனி நாடாளுமன்ற தொகுதிங்க. இந்த தொகுதியில் தனி பெரும்பான்மையாக பிரமலை கல்லர், மறவர், நாட்டுக்கல்ல, சேர்வை உள்ளிட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தினர் அடர்த்தியாக பெரும்பான்மையாக இருக்காங்க. அவர்களை தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினரும் பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்க. அடுத்து நாயக்கர் சமூகத்தினர், செட்டியார் சமூகத்தினர், அப்புறம் கவுண்டர் சமூகத்தினர், பிள்ளைமார் சமூகத்தினர், அப்புறம் கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர் சிறுபான்மைய சமூகத்தினர் அப்படின்னு இந்த தொகுதி அடர்த்தியாக பல்வேறு சமுதாயத்தினரும் இந்த தொகுதியில் இருக்காங்க. ஆனாலும் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முதன்மை பாத்திரமாக முக்குளத்தோர் சமுதாயத்தினர் இருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளை குறிவைத்து அதே சமூகத்தை சார்ந்த டிடிவி தினகரனும் தங்க தமிழ்ச்செல்வனும் களத்துல தீவிரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே நாயக்கர் சமுதாயத்தினரும் அதிகமாக இருப்பதால், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பதால், அதை குறிவைத்து வி டி நாராயணசாமி அவரையும் களத்துல இறக்கி விட்டுருக்கு அதிமுகவுடைய தலைமைங்க. தினகரனை வீழ்த்த தங்க தமிழ்ச்செல்வன் போட்டிருக்கும் புள்ளி விவர ஸ்கெட்ச். கடந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து களமாடி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய மாவட்டத்தில் ஏனைய தொகுதிகளை வெற்றி பெற வச்சாரு. அதே வேகத்தோடு பல்வேறு முக்கிய பதவிகளையும் எதிர்பார்த்திருந்தாரு. வாய்ப்புகள் வரல திமுகவில், கொஞ்சம் அப்செட் காட்சிகள்லாம் தங்க தமிழ்ச்செல்வன் அவங்க டீம் கிட்ட இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது தேனி நாடாளுமன்ற தொகுதியும் அவருக்கு கைக்கு வந்தது. வந்த உடனே வேகமாக தன்னுடைய ஆட்டத்தையும் தொடங்கிட்டாரு தங்க தமிழ்ச்செல்வன். எல்லா பக்கமும் சூறாவளி பரப்புரைய செய்வது, குறிப்பாக தான் சார்ந்த சமுதாய வாக்குகள் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்காரு. சமுதாய தலைவர்கள் கிட்டையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து, இதே மாவட்டத்துக்காரன் இங்கேயே தான் இருப்பேன், மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு, ஸோ இங்கே நம்மளே எம்பி ஆனோம்னா
நிறைய வாய்ப்புகள் இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும், வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை பரப்புரையில் முன் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதன் தொடர்ச்சியாகவே இங்கே வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல சிறுபான்மையினர் முஸ்லீம் சமூக வாக்குகள் முக்கியமான ஒன்று. பாஜக கூட்டணியில் டிடிவி களமாடுவதால் அந்த அதிருப்தி இஸ்லாமிய சமூக மக்கள்கிட்ட இருக்கும். இங்கே கூடுதலாக காங்கிரஸ் திமுக மீது ஒரு சப்போர்ட்டிவ் பார்வை இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாக்குகள் வந்துடும் அப்படின்னும் கணக்கு போடுறாரு தங்க தமிழ்ச்செல்வன். அதாவது பெரியகுளம், உத்தமபாளையம், கம்பம் போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய சமுதாயத்தினர் அதிகம், இந்த இடத்துல டோட்டலாகவே வாக்குகளை நம்ம பக்கம் திரும்பிடலாம் அப்படிங்கிறதா டிடிஎஸ் தங்கத்தமிழ்ச்செல்வன் டீமுடைய ஒரு கணக்காக இருக்குங்க. இவை எல்லாம் கடந்து சில புள்ளி விவரங்களை வச்சும் தங்களுடைய ஆட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே களமாடிய திமுக கூட்டணியில் களமாடிய காங்கிரஸ் கட்சியுடைய திரு இவி கேஸ் இளங்கோவன் அவர் பெற்ற வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கே பெற்ற வாக்குகள் திமுக கூட்டணி ரெண்டையும் வச்சு சில கணக்குகளை போடுறாரு. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 2019 சுமார் 24,000 வாக்குகள் லீடிங்கில் ஏடிஎம்கே போனதுங்க. அதுவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வேட்பாளரான திரு ஐயப்பன் திமுக கூட்டணி வேட்பாளரை விட சுமார் 7,477 வாக்குகள் மட்டும்தான் கூடுதலாக பெற்றிருந்தார். ஸோ இங்கே பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை அதிமுக சந்திச்சிருக்கு. அடுத்து சோழவந்தான் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 2019 ரவீந்திரநாத் குமார் சுமார் 22,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார். அதுவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு ஏ வெங்கடேசன் அதிமுக வேட்பாளரை விட சுமார் 17,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்காருங்க. இதன் தொடர்ச்சியாகவே ஆண்டிப்பட்டி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 2019 இவி கேஸ் இளங்கோவனை விட சுமார் 6,000 வாக்குகள் மட்டும்தான் ரவீந்திரநாத் கூடுதலாக பெற்றிருந்தாரு. அதுவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சுமார் 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்எல்ஏவானாரு திமுகவுடைய திரு மகாராஜன். அப்புறம் பெரியகுளம் எடுத்துக்கிட்டோம்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை விட காங்கிரஸ் வேட்பாளர் சுமார் 6,000 வாக்குகள் கூடுதலாக அப்பவே பெற்றிருந்தார். அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் தான் சுமார் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்க. இதன் தொடர்ச்சியாகவே போடி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ரவீந்திரநாத் 2019 அவருடைய தந்தையாருடைய சொந்த தொகுதி கிட்டத்தட்ட 26,000 வாக்குகள் லீடிங்க. அதுவே 2021 திரு ஓபிஎஸ் அவர் தான் வெற்றி அடைஞ்சாரு. இருந்தாலும் சுமார் 11,021 வாக்குகள் மட்டும்தான் தங்க தமிழ்ச்செல்வனை விட அந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக பெற்றிருந்தாரு. பெரிய அளவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இதன் தொடர்ச்சியாக கம்பம் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே சுமார் 4,000 வாக்குகள் கூடுதலாக திமுக கூட்டணி காங்கிரஸ் பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலையோ கிட்டத்தட்ட 42,413 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரான திரு கம்பம் ராமகிருஷ்ணன் அமோகமாக வெற்றி அடைஞ்சாரு. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. 2 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு தொகுதியும் பார்த்தோம்னா இப்போ அதிமுக கூட அவங்க இல்லை, ஓபிஎஸ் அவர் தனி டீமாகத்தான் இங்கே பயணிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் போட்டு அமோகமான வளர்ச்சியை திமுக கூட்டணி சந்திச்சிருக்கு. இங்கே ஆளுங்கட்சியாக இருப்பதாலையும் அதே போல் அதிமுகவுடைய வாக்குகளும் இந்த இவங்க பிரிஞ்சு போனதால் அமமுகவுக்கு அந்த வாக்குகள் சேராது. ஸோ இந்த கணக்கெல்லாம் போட்டு நிச்சயமாக வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு கணக்குறாங்க தங்க தமிழ்ச்செல்வன் டீம்க. அந்த வகையில் வீக்காக இருக்கக்கூடிய இந்த புள்ளிவிவரங்கள் வச்சு வீக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலாக பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. நியமித்து அந்த தேய்மானத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. இது டிடிஎஸ் உடைய ஒரு பாணியாக இருக்குங்க. சரி, டிடிவியுடைய பாணி எப்படி இருக்குது? உருக்கமான தினகரன், ஓபிஎஸ்ஐ நம்பும் டிடிவி. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வெற்றிங்கிறது அதிமுகவில் திரு எடப்பாடி அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அடியாக இருக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிரமாக களமாடுறாரு. ஏற்கனவே இங்கே பெரியகுளம் தொகுதியாக இருந்தப்ப அவர் எம்பியாகவும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ முன்பு அவர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் அவை எல்லாவற்றையும் தன்னுடைய சாதனையாக அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை பரப்புரையில் அதிகமாக ஓட விட்டு கொண்டிருக்காருங்க. இரண்டாவதாக தன்னுடைய இணையர் அனுராதா அவர்களையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. அவங்களும் வந்துட்டு தீவிரமாக பரப்புரையை செஞ்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவருடைய வெற்றிக்காக தீவிரமாக களமாடி இருக்காங்க. பெண்கள்கிட்ட ஒரு ஆதரவு மனநிலையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்புறம் டிடிவியுடைய பாணியே பார்த்தோம்னா மைக்ரோ லெவலில் சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து சின்ன சின்ன அளவில் வாக்குகளை ஆதரவாளர்களை சேர்த்து பெரிய லெவலில் ஒரு இடத்த ஒரு கோட்டையை கைப்பற்றுவது. இப்போ ஆர்கே நகரில் இங்கே அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டப்போ கூட ரெண்டு பலமான வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஆனாலும் சுயேச்சையாக எப்படி வென்றாருன்னா
ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடிய நடுநிலையான வாக்காளர்கள், அப்புறம் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்குகள் பிரிகிறப்ப தனக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கக்கூடியவர்களையும் தன் பக்கம் இழுப்பது, இன்னொரு பக்கம் பெண்களுடைய வாக்குகளை கவர் பண்ண பெண்களை தனியாக, அதாவது சுய உதவி குழுக்களை களத்தில் இறக்கியது அப்படின்னு சின்ன சின்ன அளவுகளை நிர்ணயம் செஞ்சு ஆதரவாளர்களை திரட்டி கடைசியாக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியும் பெற்றாரு ஆர்கேநகர் இடைத்தேர்தலில். அதே பாணியை இங்க தேனியிலையும் கடைபிடிக்கிறாரு. அதை கடந்து ஓபிஎஸ் அவருக்குமே இங்க முக்குளத்தோர் சமூகத்தையும் கடந்து ஏனைய சமூகத்துக்கிட்டையும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அவர்களிடம் அந்த சமுதாய தலைவர்களை சந்தித்து ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் மூலமாக ஆதரவையும் திரட்டிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். அப்புறம் தங்க தமிழ்ச்செல்வன் எதையுமே கொஞ்சம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்வார். அது பல நேரங்களில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த அதிருப்தியை கையில் எடுத்து தனக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றணும், அதாவது அந்த இமேஜை டைரக்டாக அடிப்பது, அதன் மூலமாக தனக்கு ஆதரவான இமேஜை உருவாக்குவது அப்படின்னும் ஒரு பாணியை கடைபிடித்து கொண்டிருக்காங்க. இப்படி பல வகைகளில் பயணித்தாலும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய அளவில் டேமேஜை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் முன்பு அமமுகவே இங்கே நிறைய வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா, அப்போ டிடிவிக்கு மிக முக்கியமானவராக ஒரு வலதுகரம் போல இருந்தவர் உசிலம்பட்டியில் தனி செல்வாக்கு வைத்திருக்கக்கூடிய திரு மகேந்திரன்க. ஆனால் அவர் அதிமுகவுக்கும் சென்று விட்டார். இது தினகரனுக்கு மிகப்பெரிய அளவில் பலகீனமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஊர்க்காரர்கள். இருந்தாலும் நம்பிக்கை தளராமல் தீவிரமாக களத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறார் டிடிவி. அதே நேரத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தை கடந்து ஏனைய சமுதாயத்துடைய தலைவர்களை சந்தித்து ஒருமித்த அவங்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் தன் பக்கம் திருப்பக்கூடிய அந்த வேலைகளை தன்னுடைய பரப்புரையில் தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காரு அதிமுகவுடைய வேட்பாளரான நாராயணசாமி அவர்கள். அப்புறம் மகேந்திரன் அதிமுக பக்கம் வந்துட்டதால அவருக்குன்னு தனித்த செல்வாக்கு இருக்கிறதால அந்த வாக்குகளும் அதிமுக பக்கம் விழும் அப்படின்னும் கணக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்னத்துக்குன்னு தனி பலம் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்காளர்களுடைய நாடி நரம்பு எல்லாவற்றிலுமே இரட்டை இலை சின்னம் வந்து கலந்திருக்கு. அந்த சின்னம் தன்னை கரை சேற்று விடும் அப்படின்னு முழுமையாக நம்புறாரு. இந்த இடத்துல டிஎம்கே நமக்கு டார்கெட்டாக இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் டிடிவி தினகரன் வெற்றி அடைஞ்சு விடக்கூடாது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தாராளம் காட்டியிருக்கிறார். ஸோ கூடுதலாக வேகத்தோடு தென்பட்டு கொண்டிருக்கிறாரு அதிமுகவுடைய வேட்பாளர் அப்படின்னும் களம் தெரிவிக்குதுங்க. இவர்களுக்கு இடையே பாஜக நம்முடைய மக்களுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகளும் நம்முடைய மாநிலத்துக்கு வேண்டிய எந்த உதவிகளையும் பெறவில்லை. இந்த இரண்டு பேருமே வேணாம், மாற்றத்தை நாங்கள் கொடுக்குறோம், ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நாம் தமிழர் வேட்பாளரான மதன் ஜெயபாலும் தீவிரமாக களமாடுறாரு. இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர் பரப்புரைக்கு பின்னாடி இன்னும் வேகம் தென்படுதுங்க. இளம் வாக்காளர்கள் பெண்கள் நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரையை தீவிரமாக கவனிக்கிறதையும் தொகுதியில் புரிந்து கொள்ள முடிகிறதுங்க. ஆக மொத்தத்தில் தகித்து கொண்டிருக்கு தேனிங்க. கைவிட்ட கே என் நேரு, அன்பில் மகேஷ், வேதனையில் புலம்பும் துரை வைகோ. சின்ன பிரச்சனையால் தொடக்கத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையே திருச்சியில் சில பல உரசல்கள்லாம் வெளிப்பட்டது. ஆனாலும் கூட தனி சின்னமாக தீப்பெட்டி சின்னம் கிடைத்த பிறகும் கூட அதிமுகவுடைய வேட்பாளராக அங்கே திருச்சியில் களமாடுகிறார் இல்லையா திரு வைகோ அவர்களுடைய வாரிசான திரு துரை வைகோ. அவருக்கு ஆதரவாக பெரிய அளவில் திமுகவினர் ஆர்வம் காட்டல பரப்புரையில அப்படிங்கிற புலம்பல் சத்தங்கள் அதிமுக கிட்ட இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா திருச்சி மத்திய மாவட்ட செயலாளரான திரு வைரமணி அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் திருச்சியில வேலை பார்க்கறத விட பக்கத்து தொகுதியான பெரம்பலூர், யார் போட்டிடுறா புரிஞ்சிருப்பீங்க, சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய வாரிசான திரு அருண்க களத்தில் இருக்காரு. ஸோ பெரம்பலூருக்கு அவங்களுக்காக போயிட்டு வேலை பார்க்குறாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய திமுகவினர்க. திருச்சி தொகுதியில் பெரிய அளவில் களப்பணி ஆற்றுவதில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏங்க அங்கே மறைந்த நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாரிசான விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அதிமுக எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காங்க, உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே திமுக அதிமுக எவ்வளோ நெருக்கமாக உறவாக இருக்குது, ஆனாலும் எங்களுக்காக அவங்க வேலை பார்க்கறது இல்லையே அப்படின்னு ரொம்பவே புலம்பிக் கொண்டிருக்காங்க அதிமுகவினர். இதை சாதகமாக்கி கொண்டு தான் பனையபுரம், உத்தமசீலி, கிளிக்கூடு ஊராட்சிகளிலும் அப்புறம் திருவள்ளர் சோலை அங்கேயும் கணிசமாக பசையை இறக்கி தீவிரமாக களமாடிட்டு இருக்காரு அதிமுகவுடைய வேட்பாளரான திரு கருப்பையா. அது சம்பந்தமாக லோக்கல் திமுகவினர்கிட்ட சொன்னாலும் பெருசாக கண்டுக்கிறது இல்லைங்க, என்னங்க நாங்கள் பண்ணுறது அப்படின்னு வேதனையில் அப்படியே வெதும்பி கொண்டிருக்காங்க அதிமுகவினர்.
சரிங்க, நேரு தரப்பு வந்து கைவிட்டாலும் இன்னொரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, அவராவது உங்களுக்கு கை கொடுப்பாரு அப்படின்னு நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கேட்டா, அட ஏங்க நீங்க வேற, அவரு ஈரோடு கரூர் தஞ்சாவூர் தொகுதிகளுடைய பொறுப்பாளராக இருப்பதால அங்கேயே அவருடைய முழு கவனமும் போயிடுது. உள்ளூர் மாவட்டத்தை வந்துட்டு அவர் பெருசா வந்து கவனிக்கிறது இல்லைங்க, அவரால் பண்ண முடியல, அதான் யதார்த்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகுதான் அந்த பசை சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, வைட்டமின் பா, அவை எல்லாவற்றையுமே வெளியில எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாமா துரை வையாபுரி அவர்களுடைய தரப்பினருங்க. அது வரைக்கும் நாங்களும் எவ்வளவுதாங்க சுமையை சுமக்க முடியும் அப்படின்னு இந்த பக்கம் கடுப்புல பேசிட்டு இருக்காங்க திமுகவினர். இப்படிதாங்க திருச்சி தகிச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரியும் இரண்டு மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் இருட்டான நேரத்தில், அதாவது இரவு நேரம்னு வச்சுக்கலாமே, அந்த நேரத்தில் விழிச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் நல்ல வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் உறங்கி கொண்டிருப்பாங்க. இரண்டு தன்மைகளோடு தான் நம்முடைய மனிதர்கள் இருப்பாங்க. கவனத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு மாபெரும் கவிஞரான கலீல் ஜிப்ரான் எழுதியிருக்காருங்க. இந்த காலத்துக்கும் அது பொருந்துங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Gurious. It's Nama family. விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.